நம்ம இந்த வீடியோல பிகினர்ஸ்க்கு தேவையான ஆரி மெட்டீரியல் பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். இது பேப்பர் டேப்னு சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சில்க் த்ரெட் தான் ஃபாலோ பண்ணுவோம். சுகர் பீடு இந்த கோல்டு கலர் சுகர் பீடு நிறைய ப்ளவுஸுக்கு உங்களுக்கு செட் ஆகும். ஆஃப் வீடு எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அழகாக ரொட்டேட் பண்ணலாம். இந்த ரெண்டு நீடில் வாங்கிக்கிங்க. சமிக்கியில் கோல்டு கலரு எல்லா கலர்லேயுமே விற்கிது. இது பேர் தான் ஜர்கன் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இது பேர் சக்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் லேஸும் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஜர்தோசி ஒர்க்கு, ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். லக்ஷ்மி காயின் இப்போ ரொம்ப ஃபேஷனாக போயிட்டுருக்கு. இந்த லக்ஷ்மி பெண்டன்ட்லேயே ரெண்டு ரெண்டு கம்பல் செட்டு வரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். நம்ம இந்த வீடியோவில் பிகினர்ஸ்க்கு தேவையான ஆரி மெட்டீரியல் பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்ன மெட்டீரியல்ஸ் ஆரி ஒர்க்குக்கு தேவைன்ட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பிகினர்ஸ்லாம் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆரி ஒர்க்குக்கு என்ன வேணும்னா, ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேமு வேணும். ஆரி ஸ்டாண்டு ஃப்ரேமு 18 inches இருக்குது, 16 inches இருக்குது. 18 inches வாங்கிக்கோங்க. உங்களுக்கு டோஸில் எல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் 18 inches ஃப்ரேமு ஸ்டாண்டு அதுக்கான லெக்கு. இந்த ஃபஸ்ட்டு இது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்லைன் கிளாத் ஒரு மீட்ரு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன போன வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன், பேப்பர் டேப்பு இந்த ரிங்கில் சுற்றுங்கன்ட்டு. இதுதான் பேப்பர் டேப்புன்னு சொல்லுவாங்க. நேம் இப்போ பார்த்துக்குங்க. இதே சேம் ஃபோட்டோ காமிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த டேப் வாங்கிட்டு இந்த ரிங்கில் மேல் ரிங்கிலையும் சுற்றிக்கிங்க, கீழ் ரிங்கிலையும் சுற்றிக்கிங்க. அப்போது உங்களுக்கு துணி நல்லா கிரிப்பாக பிடிக்கும், உங்களுக்கு துணியும் டேமேஜ் ஆகாது. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாத்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஆரி நீடில். இது ஆரி நீடில் பார்த்தீங்கன்னா, பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம், த்ரெட் ஒர்க்கு பண்ணுறதுக்கு ஒரு நீடில் யூஸ் பண்ணுவோம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கான நீடில். நிறைய பேர் குரோஷா நீடில் யூஸ் பண்ணுறாங்க. குரோஷா நீடில் அந்தளவுக்கு உங்களுக்கு ரொட்டேட் பண்ண முடியாது. இது அழகாக ரொட்டேட் பண்ணலாம். நம்மளுக்கு எடுத்து எடுத்து குத்தி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், கையும் வலிக்காது. அதனால் மோஸ்ட்லி இந்த ஆரி ஒர்க் பிகினர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீடில் பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீடில் இந்த நீடில் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நீடில் சமிக்கி, சுகர் பீடு, ஜர்தோசி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நல்ல மெலீஸாக வந்துட்டு சின்னதாக ஒரு வளைவு இருக்கும். பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த ரெண்டு நீடில் வாங்கிக்கிங்க. இந்த நீடில் காஸ்ட் பார்த்திங்கன்னா, நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா 10 rupees போடுவாங்க, சிங்கிளாக வாங்கினீங்கன்னா 15 rupees போடுவாங்க ஒரு நீடில். நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. இது ரொம்ப முக்கியமாக தேவை ஆரி ஒர்க்கு நம்ம பண்ணுறதுக்கு. ஆரி ஒர்க்கு இல்லை செயின் ஸ்டிச்சு தான் முக்கியமான ஸ்டிச்சு. ஆரி நீடில் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அது ஊசி நூல்லையும் போடுவாங்க. ஊசி நூலில் போடுறதோட ஆரி நீடில் போடும்போது ரொம்ப ஸ்பீடாகவும் லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் வரும். இது ஆரி நீடில் பார்த்து நம்ம ப்ளவுஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்க் த்ரெட் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம சாரீ கலரை நல்லா கொண்டு வரதுக்கு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட்டில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு சாரீக்கு எந்த கலர் சூட் ஆகுதோ அந்த கலர் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த பிராண்டு நல்லாயிருக்கு. நான் இந்த லோட்டஸ் பிராண்டு தான் நான் யூஸ் பண்ணுறது. ஒரு சில பிராண்டு சாயப்போகுது. இந்த பிராண்டு நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த பிராண்டே வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஃபுல்லாக ஃபுல் பேக்கெட் வாங்கினா 150 rupees இருக்கும். சிங்கிளாக வாங்கினா 20 rupees போடுறாங்க இப்போ சார்ஜஸ்ஸு. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சில்க் த்ரெட் தான் ஃபாலோ பண்ணுவோம். சாரியோட கலரை கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சில்க் த்ரெட் தான் நல்லா யூஸ் ஆகும். சில்க் த்ரெட்லேயே நிறைய ஷேடட் விற்கிது. அதில் உங்களுக்கு என்ன ஷேடட் வேணுமோ ஷேட் பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த ஷேட் நம்பர் அந்தந்த இதில் நோட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக உங்களுக்கு இந்த கலர் காலி ஆகிடுச்சின்னா இந்த ஷேட் நம்பர் 15 சொன்னிங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஒரு பிராண்டு யூஸ் பண்ணும்போது அதோட இதை லேபிளை நீங்கள் கரெக்டாக உள்ளே வச்சு பாதுகாத்துக்கோங்க. சேம் இது காலியானோன்னா அதே இது வாங்கிக்கலாம். இந்த சில்க் த்ரெட் பார்த்தீங்கன்னா சாரீ டேசலுக்கும் இந்த சில்க் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். மிஷின் எம்ப்ராய்டரிக்கும் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆரி ஒர்க்குக்கும் இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். அதனால் இந்த பிராண்ட் வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு. ஜரி த்ரெட்டில் இந்த சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது. சின்ன சைஸ் நல்லா திக்காக இருக்கும், பீட் ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருக்கும். இது A1 ஸ்பெஷலு. எங்கள் பேக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கெட் வாங்கினா 100 ரூபா போடுவாங்க, நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அதனால் இந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம நூல் வெளியே தெரிஞ்சாலும் இந்த கோல்டு ஷைனிங் தெரியறதுனால பார்க்க அழகாக இருக்கும். அதனால் இந்த இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஜரி த்ரெட்லேயே கொஞ்சம் பெரிய டைப் இருக்குது. பெரிய டைப்பில் நம்பர் 753. நம்பர் பார்த்திங்கன்னா 753. வந்து நம்ம ப்ளவுஸில் கிராண்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வாட்டர் ஃபிலிங் ஸ்டிச் கொடுக்கறதுக்கு இது நல்லாயிருக்கும், நல்லா ப்ரைட்டாக பளிச்சுன்னு தெரியும். என்னோடய ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபிலிங் நிறையவே கேட்டிருந்தாங்க, என்ன ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு நிறையவே கேட்டிருந்தாங்க. நான் இந்த ஜரி த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நம்பர் 753 வாட்டர் ஃபிலிங் ஸ்டிச்சுக்கு மட்டும் நான் இந்த ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணுவேன், அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு இந்த கோல்டு கலர் சுகர் பீடு நிறைய ப்ளவுஸுக்கு உங்களுக்கு செட் ஆகும், நிறைய மாடலுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதனால் இது ஃபுல் பேக்கெட்டாக வாங்கிக்கோங்க பிகினர்ஸு. நீங்கள் ஃபுல் பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ளவுஸுக்கு போடலாம், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கம்பெனி பார்த்தீங்கன்னா A-Star கிளாஸி பீட்ஸு. இது ஃபுல் பேக்கெட்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்கன்னா ரேட் நிறைய போடுவாங்க. ஃபுல் பேக்கெட் வாங்கிக்கோங்க. இதுலேயே குவாலிட்டி இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்ட்டு. ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸாக வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் பார்த்திங்கன்னா நல்ல பீடு ஈவனாக இருந்த மாதிரி இருக்கும். செகண்ட் குவாலிட்டிலாம் கொஞ்சம் சீக்கிரம் கருத்து போகும், பீடு கொஞ்சம் ஈவனாக இருக்காது, நம்ம டிசைனில் போடும்போது லுக்காக இருக்காது. அதனால் கொஞ்சம் எப்பவுமே நம்ம மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி பீடாக வாங்கிக்கோங்க. இந்த சுகர் பீடு பேக்கெட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் இல்லைனா 200 ரூபாய் இருக்கும், வாங்கிக்கோங்க. இதில் சுகர் பீடுக்கு அடுத்த படி பார்த்தீங்கன்னா கோல்டுலேயே கோல்டு பால் சைஸ் வரைய விற்போம். 2nd நம்பர் 3rd நம்பருன்ட்டு சைஸ் வரைய விற்போம். அதுலேயே உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கிற கோல்டு இருக்கும், டல் கோல்டு இருக்கும். இது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் சைஸ் பார்த்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சுகர் பீடு வேணும் ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் இந்த பீடும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன மாடலுக்கு எப்படி போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ போட்டுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு சைஸ் சரியாக 2nd நம்பர் 3rd நம்பருன்ட்டு பால் சைஸ் பெட் பண்ணிகிட்டே போவாங்க. எது வேணுமோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. சுகர் பீடில் கோல்டு கலரை தவிர இது எல்லா கலர்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு சாரீக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கூட நீங்கள் சுகர் பீடு வாங்கி ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் பீடு. என்ன ஆஃப் பீடு சுகர் பீடு ஒரு லைனில் நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னொரு லைனில் ஆஃப் பீடு யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது சுகர் பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் பீடும் நிறையவே யூஸ் பண்ணுவோம். இதுலேயே எல்லா கலர்ஸும் கிடைக்கிது. ஆஃப் பீடு எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு சுகர் பீடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சுகர் பீடு ரொம்ப பொடிசாக இருக்கும், ஆஃப் பீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எல்லா கலர்ஸும் இருக்குது, போடுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். கோல்டு கலரு ஆஃப் பீடு பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸுக்குமே செட் ஆகும். இதில் எல்லா கலர்ஸும் கிடைக்கிது. உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் பார்த்து வாங்கிக்கலாம். இது பேக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபாவாக இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சமிக்கி. சமிக்கியில் கோல்டு கலரு எல்லா கலர்லேயுமே விற்கிது. அது சமிக்கியில் கூட சைஸ் வரைய விற்கிது. இதோட சின்ன சைஸ் சமிக்கியும் இருக்குது, இதோட பெரிய சைஸ் சமிக்கியும் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைனில் எது எந்த சைஸ் சமிக்கி வேணுமோ பார்த்து வாங்கிக்கிங்களேன். பேக்கெட்டாக வாங்கினா கம்மியாக இருக்கும், கொஞ்சமாக வாங்கினா ரேட் ஜாஸ்தி போடுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோல்டு கலர் ஷேடு எல்லாமே நீங்கள் பேக்கெட்டாக வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸு க்ரீன் கலர் ப்ளூ கலருன்ட்டு உங்களுக்கு சாரிக்கு என்ன கலர் வேணுமோ எல்லா கலர்ஸ்லையும் சமிக்கி இருக்குது, சைஸும் மாறி மாறி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பேர் சக்ரீஸுன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்கும், அதோட பெரிய சைஸும் இருக்குது. இதோட பெரிய சைஸ்லாம் கூட விற்கிது. பார்த்தீங்கன்னா ஒரு கீழே பேஸ் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பேஸ். இது இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்கிறதுக்குண்டே ஸ்டோன் விற்கிது. இந்த சக்கரிஸ்க்கு மேலே வைக்கிறதுக்குண்டே ஸ்டோன் விற்கிது. அந்த ஸ்டோன் பேர் தான் ஜர்கன் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது பேர் தான் ஜர்கன் ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரிஸை தச்சுட்டு இது மேலே ஃபேப்ரிக் ப்ளூ போட்டு ஒட்டணும். இல்லை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா
இப்போ பித்தளை டைப் இருக்கும், மேலே ஸ்டோன் இருக்கும், கூம்பு ஸ்டோன் மாதிரி இருக்கும். கரெக்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி. இது ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வச்சு தைச்சிடணும். ப்ளவுஸில் எந்த இடத்துல வேணுமோ அழகாக நீட்டாக தைச்சிடணும். தைச்சிட்ட பிறகு இதுக்கு மேலே வைக்கிறதுக்குண்டே ஸ்டோன் வைப்போம். அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும், பேக்கில் கூம்பு மாதிரி இருக்கும், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும். இந்த இது இங்கே க்ளூ போட்டுட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்டோன் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாகவும் தெரியும். ப்ளவுஸில் பார்க்கும்போது போடும்போது ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒயிட் கலருன்ட்டு இல்லை, ஒயிட் கலரு, கோல்டு கலரு, ஆரஞ்சு கலரு, பிங்க் கலருன்ட்டு எல்லா கலர்லேயும் கிடைக்குது. இது ஆரஞ்சு கலர் ஸ்டோனு. இதில் சைஸ் வரையும் கிடைக்குது. நம்ம கீழே என்ன பேஸ் வச்சுருக்கோமோ சேம் அந்த பேஸ்க்கு ஏற்ற அளவு ஸ்டோன் இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்க்கு ஏற்ற ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு இந்த சக்கரிஸ்க்கு ஏற்ற ஸ்டோன் பார்த்திங்கன்னா இந்த இது, அதோட கொஞ்சம் பெரிய டைப்பு. இந்த இது இப்படி மேலே வச்சு தைச்சிட்டோன்னா சின்ன ஃப்ளவர் மாதிரி பார்க்குறது லுக்காக இருக்கும். ப்ளவுஸில் அங்கங்கே டாட் வைக்கிறதுக்கு மோஸ்ட்லி இதான் ஃபாலோ பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு சென்டரில் ஒரு ஃப்ளவரை சுற்றியுமே அஞ்சு ஸ்டோன் வச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதிலே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிலாம் இருக்குது. ஃபஸ்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு பித்தளையில் இருக்கும். செகண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சில்வரில் இருக்கும். சில்வரில் இருக்கிறதோட பித்தளையில் இருக்கிறது நல்லா ஷைனிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரேட்டும் ஜாஸ்தி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணும்னு பார்த்து வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சக்கரீஸு, இது சக்கரீஸு, அதுக்கான ஸ்டோன்ஸ் பாருங்கள். இது எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. கவருக்குள்ளே இருந்து பார்க்கும்போதே அவ்வளோ ஷைனிங்காக நல்லா ரிச்சாக இருக்குது. இதுலேயே சைஸு, இது பெரிய சைஸு சக்கரீஸ்க்கு வைக்கிற ஸ்டோனு. இப்போ நிறைய பேர் இந்த ஸ்டோன் ஜர்கன் ஸ்டோன் வச்சு கொடுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டோன் லேஸ் வேண்டாம், எனக்கு இது வச்சு கொடுங்க ரொம்ப அழகாக இருக்குன்ட்டு கேட்டு கேட்குறாங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் பார்த்த சக்கரிஸ் மாதிரியே நம்மளுக்கு திலகம் ஷேப்லேயும் கிடைக்கிது. திலகம் ஷேப்பு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். பேஸு பேஸ் முதல்ல இதே மாதிரி அழகாக தைச்சிட்டு அதுக்கு மேலே வைக்கிறதுக்குண்டே ஸ்டோன் விற்கிது. இந்த ஸ்டோனை நீங்கள் ஃபேப்ரிக் ப்ளூ இதில் போட்டுட்டு இது மேலே இப்படி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்த இதே நீங்கள் மூணு ஷேப்பாக இப்படி வச்சு விட்டிங்கன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும். மூணு வச்சு விட்டிங்கன்னா ஒரு அழகு இருக்கும். ஃபைவ் பெட்டல்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு அழகு இருக்கும். நல்ல எம்போஸ்டாக காமிக்கிறதுனால ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. திலகம் ஷேப்பும் விற்கிது. பார்த்து வேணுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சக்கரிஸ் தான். சக்கரிஸ்லேயே இது சின்ன சைஸு, இது அதோட பெரிய சைஸு கோல்டு கலரு. இதுலேயே அடுத்த சைஸு இது சில்வர் கலரில் வரும். இதுவும் சக்கரிஸ் தான். இந்த இது திலகம் ஷேப்பில் வரும் சக்கரிஸு. இது மாதிரி எல்லா சைஸ்லையுமே சக்கரிஸ் விற்கிது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ சக்கரிஸ் வாங்கிட்டு அதுக்கு மேலே விற்கிறதுக்குன்ட்டு ஸ்டோன் விற்கிது. இந்த சைஸு வைக்கிறதுக்குன்ட்டு அதுக்கான சின்ன அளவு ஸ்டோன் விற்கிது. அது வாங்கி ஃபேப்ரிக் லூப் போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி எம்போஸ்டாக பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது, ஆரஞ்சு கலரு, ரெட் கலரு, க்ரீன் கலர்ன்ட்டு. உங்களுக்கு சாரீக்கு என்ன கலர் மேட்ச் பண்ணுமோ அந்த கலரு கல் மேலே ஒட்டிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்புக்கும் ஸ்டோன் விற்கிது. இந்த எல்லாத்துக்குமே நீங்கள் மேலே வச்சு விட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒரு அழகு கொடுக்கும். இது மாதிரி சக்கரி சாரி நீங்கள் ஃபஸ்ட்டு அழகாக ஆர்நெடியில் ஸ்டிச் பண்ணிடணும். இந்த இடத்துல வேணுமோ அழகாக வெளியே அவுட்டரில் வந்து ஆரம்பித்து உள்ளே ஒரு செயின், வெளியே ஒரு செயின், உள்ளே ஒரு செயின், வெளியே ஒரு செயின்ட்டு இந்த சக்கரி சம்பவம்ல ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சிட்ட பிறகு இந்த இதுதான் ஃபேப்ரிக் க்ளூ. நம்ம ஃபுல்லாக ஃபேப்ரிக்கு துணி கிளாத்துக்குண்டே யூஸ் பண்ணுற க்ளூ. இந்த க்ளூ வாங்கிட்டு நீங்கள் இந்த கரெக்டாக இந்த ஸ்டோன் மேலே இந்த சக்கரிஸ் மேலே சின்னதாக ஒரு ட்ராப் வச்சு விட்டு ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டிங்கன்னா அழகாக உட்காந்துக்கும். இந்த வேறு எந்த க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே ஃபேப்ரிக் க்ளூன்ட்டு கேட்டு இந்த ஃபெவிக்ரில் வாங்கிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு ஒரு ட்ராப் விட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் காய விட்ட பிறகு நீங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்டோன் ஒட்டின அப்புறமும் நல்லா காய விட்டுருணும்.
அப்பதான் அந்த இது ரொம்ப நல்லா நல்ல லைஃப் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் லேஸ் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வரும்போது நல்லா பெண்ட் ஆகி சின்ன சின்ன இடத்துக்குலாம் நல்லா பெண்ட் ஆகி ஷேப் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஸ்டோன் லேஸ் நல்லா யூஸாக இருக்கும். ஸ்டோன் லேஸ் வைக்கும் போது தான் அந்த ப்ளவுஸ் ரொம்ப கிராண்ட் லுக்காக கொடுக்கும். இந்த ஸ்டோன் லேஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது நல்லா க்ளோஸாக வர ஸ்டோன் லேஸு. இந்த ஸ்டோன் லேஸ் பார்த்திங்கன்னா நல்லா கேப் விட்டு கேப் விட்டு இருக்கும். இந்த ஸ்டோன் லேஸ் உங்களுக்கு காட்டா ஸ்டிச் போடுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காட்டா ஸ்டிச் யூஸ் பண்ணி த்ரெட்டு நம்ம கொண்டு வரும்போது அந்த த்ரெட்டு உள்ள லேயர் நாலு லேயர் உட்காரத்துக்கு நல்ல கேப் இருக்குது. அதனால் காட்டா ஸ்டிச் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கிற ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ஸ்டோன் செயின் மட்டும் போதும் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன்னா இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிற ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஊசிங்களில் டேக் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதில் ஒயிட் கலர் மட்டும் இல்லை, கோல்டு கலரு, க்ரீன் கலரு, மல்டி கலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் கலரு, மெரூன் கலர் வித் பேர்ல் ஒர்க்கு, பேர்ல்கிட்ட மிக்ஸ் ஆகி மாற்றி மாற்றியும் வருது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை எல்லா கலர்ஸும் கிடைக்குது, மெரூன் கலரு, பிங்க் கலரு, க்ரீன் கலர்ட்டு எல்லாமே கிடைக்குது. பேர்ல் வச்ச மாதிரியும் இருக்குது, ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. கலர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒயிட்டும் கோல்டும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் செட் ஆகும். அதனால் நீங்கள் பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒயிட் அல்லது கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் நல்லா நாலஞ்சு டோஸ் போட்டு நல்லா செட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மற்ற கலர்ஸ்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இருக்கிற ஸ்டோன் செயின் ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த மீட்ரு 15 ரூபா அல்லது 20 ரூபா தான் இருக்கும். அதனால் இது வாங்கிக்கலாம். இல்லை நல்ல நெருக்கமாக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த இது வாங்கிக்கலாம். இந்த ஸ்டோனு இது மீட்ரு 25 ரூபா இல்லைன்னா 30 ரூபா விற்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு 10 மீட்டராக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக போடுவாங்க. ஃபுல் பட்டெலாம் வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட் கம்மியாக போடுவாங்க. இப்போ பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 மீட்டராக வாங்கிக்கோங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நல்லா போட ஆரம்பித்த பிறகு ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா கவர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஒன்றும் கருக்காது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகிறது ஜர்தோசி ஒர்க்கு. ஜர்தோசி ஒர்க் ஃபுல்லாக நான் அட்வான்ஸ் லெவலில் சொல்லித்தருவேன். ஜர்தோசி ஒர்க் எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஜர்தோசிலேயே 3 டைப் ஜர்தோசி இருக்குது. இதில் 2 டைப் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணுவோம் ப்ளவுஸுக்கு. இதில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸும் இருக்கும். இது மோட்டா ஜர்தோசின்னு சொல்லுவாங்க, இது மெலி ஜர்தோசின்னு சொல்லுவாங்க. மோட்டா ஜர்தோசியோட மெலி ஜர்தோசி தான் நம்மளுக்கு ப்ளவுஸில் நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பிசிறிருந்தாலும் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். இந்த இது நம்மளுக்கு லைஃப்பில் அவங்களும் நல்லா வரும். அதனால் ப்ளவுஸில் மேக்ஸிமம் இந்த மெலி ஜர்தோசி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது. சொல்லப்போனால் ப்ரைட்டு, பிங்க்கு, க்ரீனுன்ட்டு எல்லா கலர்ஸுமே கிடைக்கும். பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கலரில் மாற்றி போடணுன்னா வாங்கிக்கலாம். பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கிக்கோங்க. கோல்டும் எல்லா ப்ளவுஸுக்கும் செட் ஆகிறதுனால கோல்டு வாங்கிக்கலாம். கோல்டு பார்த்திங்கன்னா இது கிராம் கணக்கில் கொடுப்பாங்க. 50 கிராம் 50 ரூபா, 100 கிராம் 100 ரூபான்ட்டு கிராம் கணக்கில் கொடுப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஜர்தோசி ஃபஸ்ட்டு 100 கிராம் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பல்காக வாங்கிக்கோங்க, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கு. மிரர் ஒர்க்கு நான் அட்வான்ஸ் லெவல் கிளாஸில் சொல்லித்தருவேன். அதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, மட்டு நிறைய ஷேப்புகள் இருக்குது. அந்த எல்லா ஷேப்லேயும் எப்படி எப்படி ஆரி ஒர்க் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தருவேன். இதில் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஸ்டோக்கு ஒரு டைப்பில் நம்ம ஒர்க் பண்ணுவோம், ஸ்கொயர் ஷேப்புக்குன்னா ஒரு டைப் மாதிரி ஒர்க் பண்ணுவோம். அது எப்படி எப்படின்னு சொல்லித்தருவேன். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மிரரு. பிளாஸ்டிக் மிரரு வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஒரிஜினல் மிரரும் வாங்கிக்கலாம். எது உங்களுக்கு வசதியோ பார்த்து வாங்கிக்கலாம். இது ஒரிஜினல் மிரரு, இது பிளாஸ்டிக் மிரரு. உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த மிரர் வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். இதில் எல்லா சைஸும் விற்கிது. இதோட சின்ன மிரரும் விற்கிது, இதோட பெரிய மிரர் விற்கிது. இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன டிசைன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு என்ன ஷேப்பு மிரர் உங்களுக்கு வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி காயின். இப்போ ரொம்ப ஃபேஷனாக போயிட்டுருக்கு லக்ஷ்மி காயின்னு. லக்ஷ்மி காயின் இந்த காயின் பார்த்திங்கன்னா பாக்ஸில் வரும், ஃபுல் பாக்ஸ் அப்படியே விற்கும். ஃபுல் பாக்ஸ் 200 ரூபா போல் இருக்கும், வாங்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கோல்டு இருக்கும். மேலே மட்டும் இருக்கிற ஸ்டோனு எல்லா கலர்லேயும் கிடைக்கும். ஒயிட் கலரு, ரெட் கலரு, மெரூன் கலருன்ட்டு உங்களுக்கு சாரீக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஸ்டோனு மேலே இருக்கும். இந்த பாக்ஸில் விற்கிறது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதோட இன்னொரு ஷேப் இருக்குது, இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். அதுதான் கிராம் கணக்கில் கொடுப்பாங்க, 100 கிராம் 100 ரூபாய்ட்டு கிராம் கணக்கில் கொடுப்பாங்க.
அதை விட இது குவாலிட்டி நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் கற்காது. இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் தச்ச ப்ளவுஸ்லேயே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஊசி நூலில் தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஊசியில் நாலா நூல் கோத்து இந்த வளைவில் விட்டு தைச்சிங்கன்னா லாக் ஆகி நின்றுடும். அதனால் நீங்கள் எதாவது தச்ச ப்ளவுஸில் டெக்கரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லக்ஷ்மி காயின் வாங்கி தைங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட்டு. லக்ஷ்மி பெண்டன்ட்டு ஸ்லீவில் வைக்கிறது இப்போ ரொம்ப ஃபேஷனு. பிரைடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு லக்ஷ்மி பெண்டன்ட்டு கேட்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு ரெண்டு கலர் சேம் இது இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். நீங்கள் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஒரே மாதிரி வைக்கிறதுக்கு ஒரே மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் வாங்கிட்டிங்கன்னா அந்த கை கொண்டு இந்த கை கொண்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருப்பேன். லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு டாலர் வச்ச மாதிரி ப்ளவுஸ் டிசைன் போட்டிருப்பேன். பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு மாடலு. இல்லையே நிறைய மாடல் வெரைட்டிஸ் இருக்குது. இது ஒரு டைப்பு. இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி, அது சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எது மாதிரி லக்ஷ்மி பெண்டன்ட் வேணுமோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பார்த்து வாங்கிட்டிங்கன்னா இது கூட நீங்கள் தச்ச ப்ளவுஸில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட் வச்சுட்டு இந்த ஹோல் இருக்கிற இடத்துல ஊசி நூலை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக லாக் ஆகி அழகாக உட்காந்துப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா டார்க் மெரூன் கலர் ப்ளவுஸில் ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் மட்டும் சென்டரில் வச்சு விட்டாலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியாதவங்க கூட இது மாதிரி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு ஸ்லீவுக்கு ரெண்டு பெண்டன்ட் வாங்கிக்கணும் ஒரே மாதிரி. இந்த லக்ஷ்மி டாலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக்கெட்லேயும் ஒரு ஒரு பெரிய டாலரு, கம்பலுக்குன்னு ரெண்டு சின்ன டாலர் கொடுத்துருப்பாங்க. இந்த டாலரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கு. எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த பேக்கில் இருக்கிறத கட்டிங் பிளேயரை கொடுத்து கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளாட் ஆகிடும். ஃப்ளாட் ஆகிட்ட பிறகு ப்ளவுஸில் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு வச்சுட்டு நூலை வச்சு லாக் பண்ணி தச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கம்பலில் இருக்கிற மாடலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கம்பல் தான். அது எல்லாமே நீங்கள் கட்டிங் பிளேயர் வச்சு இந்த பேக் சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு ப்ளவுஸில் எந்த இடத்துல டெக்கரேட் பண்ணுமோ வச்சு தச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல் ஒர்க்கு. இதுலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. வேறு சில பேர் பேர்ல் வச்சு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பீடு வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய இருக்குது. திலகம் ஷேப்லேயே ஒரு சைஸு, ரவுண்ட் ஷேப்பில் சின்னது, பெருசுன்ட்டு எல்லா சைஸ்லையுமே இருக்குது. உங்களுக்கு ப்ளவுஸில் எந்தெந்த இடத்துல வேணுமோ அதுக்கான சைஸ் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பேக் பண்ணி வச்சிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் ஒன்றும் கெட்டு போகாது. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா லைஃப் வரும். திலகம் ஸ்டோன் பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்ல பெரிய சைஸு, அதோட சின்ன சைஸுன்ட்டு இது கிடைக்குது. இது பெரிய சைஸ் ஸ்டோனு, சின்ன சைஸ் ஸ்டோனு. அதுலேயே பார்த்திங்கன்னா ஒட்டர் ஸ்டோனும் உங்களுக்கு எல்லாமே சைஸ் வரையே கிடைக்குது. இந்த ப்ளவுஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கோல்டு கலர்னால் நம்மளுக்கு நிறைய யூஸ் ஆகும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர்லேயே ஒட்டர் ஸ்டோனு. இது திலகம் ஷேப்பு, இது லீஃப் ஷேப்பு, இது ரவுண்ட் ஸ்டோனு. இதில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் திலகம் ஸ்டோனு. இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் சொல்லப்போனால் இப்போ நான் ஜஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கோல்டு கலர் மட்டும்தான் காமிக்கிறேன். இதிலே ப்ளூ கலரு, க்ரீன் கலர்ன்ட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க. சமிக்கிலே ஆரஞ்சு கலர்லே சமிக்கி சுகர் பீடு. இது பார்த்தீங்கன்னா டியூப் எல்லாமே நம்மளுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு கலரில் போடணுன்னா கலரில் போட்டுக்கலாம்.
இல்லை கோல்டு கலர்லேயே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னா கோல்டு கலர்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது மாங்காய் ஷேப்லேயே உங்களுக்கு கிடைக்குது, மாங்காய் ஷேப்லேயே ஸ்டோனு. இந்த மாங்காய் ஷேப் ஏதாவது ரெடி பண்ணும்போது சென்டரில் இந்த ஸ்டோன் வச்சுட்டு ரெடி பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you.